நகரப்பட்டி ஆட்டுக்கோணார் சண்முகன்னு ஒருத்தர் இருக்கார், நல்ல பெரிய மனுஷன், சிறந்தவர் அவர். ரொம்ப ஆளை பார்த்தோம், அவர்கிட்ட போய் அந்த மாட்டை பார்த்துட்டு 8:30 to 9 இருக்கும் போய் பார்த்தோம். அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட மாடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. கேட்டோன்னே சரிப்பா நீ மாட்டை ஓட்டிக்கப்பான்னு சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட அந்த மாடு வாங்க போகிற மாடு அறுத்து வருது. அப்படியே வெளியில் நின்றுட்டு இப்படி பார்க்குறோம், மாடு அப்படியே பயங்கர தோரணையில் அருமையாக வருது. இல்லை அந்த மாடு இப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கேன். அப்போ தான் அந்த ஜல்லிக்கட்டு தடை இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ தான் அந்த மாடு விட்டாங்க. சரி, இந்த மாட்டை பார்த்தோன்னே மனசுக்கு இந்த மாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு இந்த மாட்டை நம்ம வாங்கணும், சொந்த பந்தத்தோடு இருக்கிறத விட நண்பர்களோட கூட இருக்கிறதுங்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். அதெல்லாம் பெரிய ஒரு எனக்கு 5 மணிக்கு மாடு ஏற்றுனாருன்னு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அவர் 4:30 வந்து டோல் பூத்து வந்துட்டு ஃபோன் பண்ணுவார். நே வந்துட்டேனே இங்கேன்னு என்ன வரல அப்படின்னு பார்ப்பல. நாட்டின மாடை வந்து நம்ம பாதுகாத்தாகணும் ரொம்ப அவசியம். என்னமே இன்னும் இனி வரும் ஜென்ரேஷன் வந்து அந்த பால் குடித்தா நமக்கு நல்லது. ஒரு நாள் நம்ம குடித்ததெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தே நமக்குலாம் கிடையாது. இன்னமே வீட்டுக்கு வீடு நாட்டு மாடு வளர்த்தாலும் நல்லது தான். நாட்டு மாடு வளர்த்து அந்த பாலை வாங்கி குடித்தோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கறி அந்த இது செஞ்சிருமோ அதோட இதில் அவ்வளோ சத்து இருக்குது நம்ம பிள்ளைங்க. இதில் தான் இப்போ கற்றுக்கிறீங்க இந்த குதிரை ஓட்டையை? இந்த வருஷத்தில் போன வருஷத்தில் இந்த 2 வருஷத்தில் தான் கற்றுக்கிறீங்க? கற்றுக்கிட்டு உடனே கற்றுக்கிட்டீங்க? ஒரு 4 தடவை தான் வண்டி போட்டு ஓட்டினா என் நண்பர் அருண் தான் ஓட்டுவாப்பில், நல்லா ஓட்டுவாப்பில், அவர் முன்னாடியே வச்சுருந்தாரு. அப்புறம் அவருக்கப்புறம் என்னை பிடிச்சி உட்கார வச்சு ஓட்டி விட்டு ஒரு நாள் இறங்கிட்டாப்புல. அதுவும் அந்த ஜல்லிக்கட்டு நண்பர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா பழகிறப்ப அந்த எங்கே போனாலும் சரி அந்த உசுர உடுற அளவுக்கு பழகிறாங்க. அதுதான் முக்கியம். இந்த விஷயம்னு கிடையாது, ஏதோ ஒரு வேற விஷயமா போனானா கூட அந்த இடத்துல பார்க்குறவங்க நமக்கு அவ்வளோ உதவி பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஜல்லிக்கட்டு நண்பர்கள் அவ்வளோதான் இருக்காங்க. ஜல்லிக்கட்டு நண்பர்கள் அவுத்து முடிச்சோடனே இறங்கினா கொஞ்சம் நஞ்ச காலை இல்லை, எல்லா காலையும் வலுவாக பிடிச்சி தள்ளிட்டாப்புல. நிறைய காலைகளை பிடிச்சாப்புல, நல்ல திறமையான காலையெல்லாம் பிடிச்சாப்புல. பிடிச்சி நாங்கள் வண்டி அப்புறம் அதுக்குன்னு தனி வண்டி ஆட்டோ எடுத்து பரிசை ஏற்றிட்டு அந்தளவுக்கு ஏற்றிட்டு வர மாதிரி ஆகிப்போம். அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க என்ன ஏற்றக்காரங்கன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். அவங்க எவ்வளோ உயிரை பணையை வச்சு ஏறுறாங்க, அவங்களும் அவங்கள வந்து பாதுகாத்துக்கணும்ல. அவங்க வீட்டுக்கு அவங்க முக்கியமானவங்கள ரொம்ப கண்டிப்பாக. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. திறமையாக காமிக்கிறது ஒன்று, அடிபடாத அளவுக்கு திறமையாக காமிக்கணும், அவ்வளோதான். வணக்கம் மக்களே, TN61 ஸ்கெட்ச் ரூம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு பாரம்பரிய பயணத்தில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொறத்தாக்குடி புல்லட் அண்ணன் கிருஷ்ணா ஸ்டோர்ஸ் அசோகண்ணன் பக்கத்தில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ சிறப்புங்க ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறதுல அண்ணன். எனக்குண்ணே ஜல்லிக்கட்டு காளைனா உங்களுக்கு எவ்வளோண்ணே பிடிக்கும்? சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின ஜல்லிக்கட்டு காளை எதுனே? செவலை ஒன்று செந்தாரன்னு சொல்லி வச்சுருந்தேன், ராமுன்னு சொல்லி. அதுதான் அது எப்போனே வாங்கினீங்க? அது நான் வாங்கி 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் வச்சு போட்டேன். அதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்ச காளை, ரொம்ப பிடிச்ச காளை. இந்த காளை எங்கெங்கே ஃபஸ்ட்டு அடைச்சிங்க அந்த செவலை காளையே? ஃபஸ்ட்டு அன்னமங்கலம், அப்புறம் அரியலூர் தொகுதி ஃபுல்லாக அடைச்சோம். ஃபுல்லாக அரியலூர் தான். அரியலூர்னால் எங்களுக்கு அப்போ வேடிக்கைனாவே அரியலூர் தான் அதிகம். அதுவும் நான் எந்த வேடிக்கை, பழைய வேடிக்கை, ஓப்பன் வேடிக்கை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வாரத்தில் 2-3 நாள் ஏற்றும் வேடிக்கை, அவ்வளோ நடக்கும். அந்த வேடிக்கை ஃபுல்லாக ஏற்றி அடைச்சி மாடு அடைச்சோம்னா எங்களுக்கு அவ்வளோ திருப்தி. பரிசுலான்னைக்கு முக்கியம் இல்லை, அந்த ஊரில் போய் மாடு அடைச்சோன்னா அவ்வளோ கும்பல்லையும் அந்த என் மாடுலாம் அப்படியே வருதுன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. அந்த சுழிச்சு 2 பக்கமும் வாடியில் அப்படியே சுழிச்சு 2 பக்கமும் கடைசி வரைக்கும் போவோம். அந்தளவுக்கு அந்த மாடு வந்து செவலை காலம்னு 6 வருஷம் வச்சுருந்தேன். அதுதான் நமக்கு நல்ல சிறந்த மாடு. அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய கருப்பு, இந்த பெரிய கருப்பு. அதுக்கப்புறம் நான் 2-3 மாடு இடையில வாங்கியிருந்தேன், அது கொஞ்சம் மனசுக்கெல்லாம் பிடிக்கும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாடு வாங்கியிருக்கேன், இப்போ இன்னொரு மாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாடு இப்போ அந்த செவலை காலையில் எத்தனை கலங்கள் நீ அடைச்சிருப்பீங்க? அது ஒரு 50 அடிச்சிருப்பேன், 50-60 அடிச்சிருக்கேன். கலங்கள் கூட அடைச்சிருப்பேன், 60 அடைச்சிருப்பேன். அதில் உங்களுக்கு சிறப்பான கலங்கள்லாம் எதை சொல்லுவீங்க? சிறப்பான கலங்கள்னால் விராலிமலை, அப்புறம் பார்த்திங்கன்னா கன்றாயத்தம் புதுக்கோட்டை, அப்புறம் அன்னமங்கலம், இதுமாரி நிறைய ஊர். கிழக்க வந்து விலாகன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு 2-3 ஊராகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குரூப்பு பிடிக்கணும்னே நின்னாங்க. அந்த ஊரில் ரொம்ப போட்டியாக இருந்துச்சு, ஒரு 4-5 ஊர். அதில் விலாகத்தில் கடைசியாக நின்று பயங்கரமாக வந்துச்சு, பயங்கரமாக வந்துச்சு. அதுதான் நல்ல சிறப்பு. அந்த ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் விலாகத்தில். உங்களுக்கு அந்த செவலை காலை எப்படின்னே உங்களை விட்டு பிரிஞ்சு போணுச்சு? பிரிஞ்சிச்சுன்னா அது கொஞ்சம் வயசாகிச்சு. சரி, அது வச்சுருக்கிறதுக்கு வந்து வயசானால் ரொம்ப இதாகும், பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி அப்படியே அதை என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், அவர்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த காலை எங்கனே வாங்கினீங்க? அடுத்த காலை கருப்பு. இந்த காலை வந்து நகரப்பட்டி, 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 நகரப்பட்டி ஆட்டுக்கோணார் சண்முகன்னு ஒருத்தர் இருக்கார், நல்ல பெரிய மனுஷன், சிறந்தவர் அவர். ரொம்ப ஆளை பார்த்தோம், அவர்கிட்ட போய் அந்த மாட்டை பார்த்துட்டு 8:30 to 9 இருக்கும்
போய் பார்த்தோம். அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட மாடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. கேட்டோம், கேட்டோன்னே சரிப்பா நீ மாட்டை ஓட்டிக்கப்பான்னு சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட தான் அந்த மாடு வாங்கணும் அவர்கிட்ட சொல்லியே கொடுத்தாரு. மாடு நல்லா வரும்ப்பா, நான் 60 வாடி அவுத்துருக்கேன், நீ துணிச்சலாக கொண்டு போய் எவ்வளோ வேணாலும் பணம் போட்டு அவரு, மாடு எங்கிட்ட ஏறினானா நான் மாட்டை ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியே கொடுத்தாரு. சொல்லியே கொடுத்தாரு. அதெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் 3 ரூபா 4 ரூபா கேரண்டி கொடுத்தா அனுப்பிச்சுட்டாரு. அப்புறம் கொண்டு வந்து அடைச்சோம். எல்லா ஊரும் நல்லா வந்துச்சு. எல்லா ஊரும் சிறப்பு. இது எத்தனை ஊர் அடைச்சிருக்கீங்க? இது 15 ஊர் அடைச்சிருக்கோம். 15 ஊர் போன வருஷம் தான் வாங்கினோம். 15 ஊர் அடைச்சிட்டோம். 15 ஊர் அடைச்சிட்டீங்க. இந்த ஜல்லிக்கட்டு இல்லாமல் உங்களுக்கு வேற எதுலையாவது நாட்டினத்தை காக்கணும் அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்குங்களா? இந்த காலையே நாட்டினத்தை காக்கணும் தானே வளர்க்குறோம். இது இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு இல்லாமல் இந்த ஆடு இருக்குது, அப்புறம் குதிரைகள் இருக்குது, இந்த மாதிரி நாட்டினத்தை குதிரை வச்சுருக்கோம். குதிரை இருக்குது. இப்போ இது வாங்கினதுக்கப்புறம் குதிரை சின்ன பிள்ளையிலேருந்து ஆசை இருந்துச்சு, மாடும் சின்ன பிள்ளையிலேருந்து ஆசை இருந்துச்சு. அப்புறம் அப்போலாம் வீட்டில் வந்து மாட்டு வேடிக்கை சின்ன பிள்ளையிலே நான் போகணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலாம் சத்தம் போடுவாங்க, விட மாட்டாங்க. எங்கள் அப்பாவே விட மாட்டாங்க. நான் அப்புறம் சின்ன பிள்ளைலாம் அந்த பக்கத்தில் இருங்கலூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கெல்லாம் மாட்டு வேடிக்கைலாம் நடக்கும். அப்போலாம் அப்பயே நான் சின்ன பிள்ளையில போய் மாட்டு வேடிக்கைலாம் பார்ப்பேன். அப்போ வீட்டில் தெரியாமல் ஓடி போய் பார்க்குறது. எங்கள் அப்பா போவாங்க. அப்போ போகிறப்ப எங்கள் வீட்டிலாம் சண்டை நடக்கும் மாட்டு வேடிக்கை சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு ஊரில் வந்து கடைசியாக இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருங்கலூரில் விடுறப்ப நான் போய் மாட்டை பார்க்குறேன். ஒரு ஊரில் ஒரு வேடிக்கை சின்ன வேடிக்கை நடக்குது. போய் அந்த ஊரில் மாட்டை பார்க்குறேன். பார்க்குறப்ப இந்த மாடு நான் வாங்க போகிற மாடு அறுத்து வருது. அப்படியே வெளியில் நின்றுட்டு இப்படி பார்க்குறோம், மாடு அப்படியே பயங்கர தோரணையில் அருமையாக வருது. என்ன அந்த மாடு இப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே இருக்கேன். அப்போ தான் அந்த ஜல்லிக்கட்டு தடை இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ தான் அந்த மாடு விட்டாங்க. சரி, இந்த மாட்டை பார்த்தோன்னே மனசுக்கு இந்த மாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு இந்த மாட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி என் கூட்டாளி நண்பர் ஐயாவை மேட்டுருங்கூர் ஐயாவுன்னு ஒரு சிறந்த ஏத்தக்காரர், அவர் பயங்கரமாக மாடி வருவாப்பில், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் தான். அவர் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன். அவரை கூட்டிக்கிட்டு, அவர் வாத்தியார் ஒருத்தர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சோமாசமேட்ட வாத்தியார், அவரையும் கூட்டிகிட்டு இந்த மாட்டை பார்க்க போகிறோம். நைட்டு அன்றைக்கி நைட்டு மாடு விட்ட நைட்டு அன்னைக்கே போய் பார்க்குறோம். ஒருத்தர் இருங்கூரில் மாடு வச்சுருந்தார் அந்த மாடு சோழ காலையாக. கேட்கலாம் இந்த மாதிரி மாடு, இந்த மாடு எங்களுக்கு வேணுங்கன்னு. அப்புறம் ஃபஸ்ட்டு கொடுக்கலன்னாரு, அப்புறம் எனக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்புறம் ஆளுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அந்த மாட்டை கேட்டு அன்றைக்கி வாங்கணும். அந்த மாட்டை வாங்கி நல்லா அவர் சொல்லி தான் கொடுத்தார். அவர் நல்ல மாடுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. அடக்கம் நல்ல, எனக்கு என்னை வந்து ஒரு ஜல்லிக்கட்டில் வந்து என்னை அன்னைக்கு பேராக்குனதுன்னா அந்த மாடு தான். அந்த மாடு மாடு நீ கிழக்க எல்லா ஊர்லேயும் போய் அடைச்சி என்னை ஒரு ஜல்லிக்கட்டுனா என்னை யாருமே தெரியாத இருந்த ஒரு ஆளை நல்ல ஜல்லிக்கட்டுக்கு நல்ல ஒரு ஆளாக இன்னைக்கு இது பண்ணிடுச்சு, நல்லா பண்ணிச்சு. அந்த மாடு தான் எனக்கு உயிர். கடைசி முடிச்சிருக்க வரைக்கும் அந்த காலையை மறக்க முடியாத ஒரு இது சம்பவம், அந்த காலம் நிறைய சம்பவம். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டில் இவ்வளோ ஆர்வம் வரதுக்கான காரணம் என்னென்ன? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பீட்டாங்கிற ஒரு அந்த இது தடை போடுற அந்த மாதிரி இது வந்துச்சு இல்லைங்களா, பீட்டா அமைப்பு, பீட்டா அமைப்பு அந்த இது வந்துச்சு. அதில் நம்ம இளைஞர்களெல்லாம் அந்த போராட்டம் பண்ணி நம்ம ஜெயித்தாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து எனக்கு அந்த உணர்வு அதிகமாக வந்துருச்சு. நம்மளும் இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அது இன்னும் நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த மாடு குதிரை இன்னும் ஆடு இந்த மாதிரி இது எல்லாமே வாங்கணும். யானை கூட ஆசை வச்சுருக்கேன், யானையும் ஒரு ஆசை வச்சுருக்கேன். அதையும் நான் கூடிய விரைவில் வாங்கிறதுக்கு ரெடி பண்ணுன்னு இருக்கேன். லைசன்ஸ் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும், லைசன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பான நாட்டினங்கள்ல எல்லாமே நம்மளோட ஒரு நாட்டினங்கள் காக்கப்படுறப்ப தான் நம்மளும் காக்கப்படும் இல்லைங்களா? நம்ம யாருன்னே தெரியற அளவுக்கு ஒரு பேராயிருக்கோம்ல. இந்த காலையால தானே என்னை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு காலை பிளஸ். அதே மாதிரி என் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ என்னோட நண்பர் பார்த்தீங்கன்னா அருண் இருக்காரு சமயபுரத்தில், அவர் பாலு கேமரான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உயிராக, ரொம்ப எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு உதவியாக நிற்கிறது இன்றைக்கி அவங்க தான். ஏன் எதாக இருந்தாலும் எடுனே பார்த்துக்கலானே, ஆளே இல்லாட்டி மாடு அடிக்கணும்னா நீ வானே ஏற்றுனே, மாடை ஏற்றுன நம்ம அடைப்பனே வானே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டெம்பு. அதெல்லாம் பெரிய ஒரு இதுதான். கண்டிப்பாக நண்பர்கள்னு சொல்கிறீங்க, ஆனால் கிட்டத்தட்ட நட்புக்கு வயசே இல்லை. அந்த மாதிரி தருணத்தில் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து போகும்போது ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது அந்த தருணத்தில் உங்களுக்கு எப்படின்னு இருக்கும் சந்தோஷம்? ஐயோ, அதெல்லாம் சொல்ல முடியாத சந்தோஷங்க. சொந்த பந்தத்தோடு இருக்கிறதோட நண்பர்களோட கூட இருக்கிறதுங்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். அதெல்லாம் பெரிய ஒரு, எனக்கு 5 மணிக்கு மாடு ஏற்றுனாருன்னு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அவர் 4:30க்குலாம் வந்து டோல் பூத்து வந்துட்டு ஃபோன் பண்ணுவாப்புல, நான் வந்துட்டேனே இங்கேனா என்ன வரல அப்படின்னு பார்ப்பல, நான் அப்போ தான் தூங்கிட்டு இருப்பேன். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஒரு நண்பர்லாம். கண்டிப்பானே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷங்கள் ஜல்லிக்கட்டு நெருங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு முதல் வாடிக்கை 2ஆம் தேதி ஆரம்பிக்குது. அடுத்த வருஷத்தில் 2ஆம் தேதியிலேருந்து எக்கச்சக்கமான ஜல்லிக்கட்டு இருக்கு. அதில் உங்களுக்கு பிடிச்ச களங்கள் அடைக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கானே, அது எந்த ஊர்னு சொல்லுவீங்க?
எனக்கு இந்த ஊரில் பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா? அது இப்போ பெரிய ஊர், அந்த மூணு ஊர் அலங்காநல்லூர் இந்த மாதிரி அடைக்கலாம்னு ஆசைங்க. ஆனால் அங்கே போய் அடைச்சி வர்றதுங்கிறது கொஞ்சம் இப்போ இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ நம்ம போய் அடைக்க முடியாமல் ஒருத்தரெல்லாம் வந்திருக்கோம். அதனால் சரி வேணாம், நம்ம பக்கத்தில் நம்ம ஊருக்குள்ளே அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி மலன் என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதில் முதல் வாடகையாக அவுப்போங்க. முதல் வாடகை கண்டிப்பாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்குறோம், நம்மள மாதிரி நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் வளர்க்குறாங்க. அவங்க எல்லா கட்டுத்தரைக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். அது வந்து அவங்க நம்மளோட வேலையே ஃபுல்லாகவே இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்குறவங்களை ஊக்குவிக்கிறது தான். அந்த தருணத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டின பசுக்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து ஒரு ஒருத்தட்டையும் கேள்வி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் சொல்லுங்கள். நாட்டின பசுக்கள், அதாவது ஒரு நிறைய வர்க்கம் இப்போ இருக்குது, அந்த வர்க்கத்துக்கான பசுமாடுகள்லாம் அழிஞ்சிட்டு வருது, அந்த மாதிரிலாம் எவ்வளோ முக்கியம் நம்ம நாட்டுக்கு? நாட்டின மாடை வந்து நம்ம பாதுகாத்தாகணும் ரொம்ப அவசியம். இன்னுமே இன்னும் இனி வரும் ஜென்ரேஷன் வந்து அந்த பால் குடித்தா நமக்கு நல்லது. ஒரு நாள் நம்ம குடித்ததெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தே நமக்குலாம் கிடையாது. இன்னுமே வீட்டுக்கு வீடு நாட்டு மாடு வளர்த்தாலும் நல்லது தான். நாட்டு மாடு வளர்த்து அந்த பாலை வாங்கி குடித்தோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கறி அந்த இது செஞ்சிடமோ அதோட இதில் அவ்வளோ சத்து இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு. முன்னே பின்வரும் ஜென்ரேஷனுக்கு நல்லது நாட்டு மாடு, வீட்டுக்கு வீடு வளர்த்தா நல்லது. நல்லது, அது வளர்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டில் இப்படி ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ரேக்கில், அதாவது குதிரை ரேக்கில், குதிரையில் வந்து ஆசை விருப்பம் வந்ததுக்கப்புறம் குதிரை ரேஸ்லாம் ஓட்டிட்டீங்களா? நான் ஓட்டிருக்கேன். அதெல்லாம் யாருனே உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? என் நண்பர்கள் தானே. நண்பர்கள் தான் டேரெக்டாலாம் உங்களுக்கு முதல்லாம் உங்களுக்கு அனுபவம் கிடையாது? குதிரை வாங்கி தான் உங்களுக்கு அனுபவம் வந்துச்சுங்களா, இல்லை ஃபர்ஸ்ட்லேயே அனுபவம் இருந்துச்சுங்களா? இல்லை, குதிரை வாங்கணும்னு சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் தாத்தா அப்போ வச்சுருந்தாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் திருப்பி இப்போ எனக்கு ஒரு ஆசை, என் நண்பர்கள்லாம் இந்த இப்போ அருண் இருக்காரு, அவரெல்லாம் அப்புறம் நண்பர் சொல்லி இது மாதிரி குதிரை ஒன்று பார்த்துருக்கேன், அருந்து வாங்கலாமான்னு கேட்டேன். ஏன் வாங்க, நான் ஓட்டிக்கலான்னு என்னப்பில்ல. அப்புறம் சொல்லிட்டு இந்த குதிரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருக்கிறதே எவ்வளோ குதிரை பார்த்துருக்கோம். இந்த குதிரை வெள்ளிக்கண்ணு, வெள்ளை குதிரை வெள்ளிக்கண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த குதிரை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்புறம் இந்த குதிரையை வாங்கினோம். வாங்கிட்டு ரொம்ப இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், நாலு பல்லு தான், சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தோம். என் நண்பர்கள்லாம் ஓட்ட தெரியாது நமக்குலாம். அப்புறம் எடுத்து ஒரு நாள் வண்டி போட்டு ஓட்டி பார்த்தோம். அப்புறம் நாலஞ்சு தடவை அப்படியே உட்காந்து போனேன். அப்புறம் திருப்பி அப்புறம் நானே பிடிச்சி ஓட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் நல்லா போச்சு. இப்போ ஒரு ரேஸ் போய் சும்மா விட்டு பார்த்தோம் என்ன பண்ணுதுன்ட்டு, அருமையாக போச்சு, நல்லா போச்சு. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குதிரையை. நாங்கள் அசால்ட்டாக நினச்சோம், ரொம்ப குட்டி குதிரை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாமே என்னடா ரொம்ப 26 குதிரை வந்துச்சு, அதில் 6வது இந்த குதிரை வந்துச்சு, நல்லா வந்துச்சு, எல்லாமே ரொம்ப விரும்பினாங்க இந்த குதிரையை. அப்புறம்தான் ஐயோ அந்த குதிரைக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதில் எனக்கு ஒரு நேம் வந்துருச்சு இதில் இந்த குதிரையால். இப்போ அந்த குதிரை ரேஸில் எனக்கு என்னை எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கோயம்புத்தூர் வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர் வரைக்கும். அதான் உங்களுக்கு முதல் ரேஸ் ஆனே? அதான் முதல் ரேஸ். முதல் ரேஸ்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6வது நேம். எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு 40-50 பேர் ஃபோன் பண்ணி உங்கள் குதிரையை தரீங்களா அப்படின்னு கேட்குற அளவில் அந்த குதிரை எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருச்சு. பேர் வாங்கி கொடுத்துருச்சு. ஆமாம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு சின்ன வயசுலாம் குதிரை ரேஸ்லாம் ஓட்டி பழக்கம் கிடையாது? பழக்கம் கிடையாது. எத்தனை வயசில், அதாவது உங்கள் வயசு வந்து எத்தனைண்ணே? எனக்கு 37ங்க. 37 வயசில் தான் இப்போ கற்றுக்கிறீங்க இந்த குதிரை ஓட்டியை? இந்த வருஷத்தில், போன வருஷத்தில், இந்த 2 வருஷத்தில் தான் கற்றுக்கிறீங்க? கற்றுக்கிட்டு உடனே கற்றுக்கிட்டீங்க? ஒரு 4 தடவை தான் வண்டி போட்டு ஓட்டினா. என் நண்பர் அருண் தான் ஓட்டுவாப்பில், நல்லா ஓட்டுவாப்பில், அவர் முன்னாடியே வச்சிருந்தாரு. அப்புறம் அவருக்கப்புறம் என்னை பிடிச்சி உட்கார வச்சு ஓட்டி விட்டு ஒரு நாள் இறங்கிட்டாப்புல, குதிரையில் உட்கார வச்சு இறங்கி ஓட்டிட்டாப்புல, அப்புறம் விரட்டினேன். அப்புறம் நல்லா போச்சு, புள்ளம்படி வரைக்கும் போனோம். அது ஒரு நாள் தான் தகஞ்சிக்கிட்டேன். அப்புறம் அப்புறம் இப்போ நானே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து குதிரை ஓட்டுறது இந்த ரேக்லா ரேஸ், அதாவது குதிரையாக இருக்கட்டும், மாட்டு வண்டி பந்தயமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஓட்டுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுனே. ஏன்னா நம்ம வந்து ராரி வந்து ஸ்டேரிங் நம்ம கையில் இருக்கும், பைக் ஓட்டுறப்பட தான் ஸ்டேரிங் நம்ம கையில் இருக்கும், வளையுதுன்னா வளைச்சிக்கலாம். குதிரை வந்து அங்கிட்டு போகுதுன்னா அங்கிட்டு தான் போவோம், நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணி இங்கே இழுத்துறோம். கரணம், அதாவது கரணம் தப்புனா மரணம் பாங்கல், அது வந்து ரேக்லா பந்தயத்தில் சொல்லுவாங்க. ஒரு ஜஸ்ட்டு தான், அது எங்கே போயிட்டு குத்துதோ அது குத்திட்டு விட்டுட்டு போயிடும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுலாம் பெரிய விஷயம். அது வந்து ஒரு இந்த ஒரு வருஷத்தில் இந்த வயசில் கற்றுக்கிட்டது ரொம்ப பெருமையாக. நான் உண்மையிலேயே உங்களுக்கு ஏற்கனவே குதிரை ஓட்ட தெரியும் தான் நினச்சேன், இப்போ இந்த இடத்துல உட்காந்து தான் எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம்னே. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நேம் பயங்கரமாக ஆகணும். இந்த குதிரை ரேஸில் மட்டும் கிடையாது, இன்னும் கெடா வாங்கணும், கெடா வாங்கி கோழி சண்டை, கோழி சண்டை மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே இதே மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் இங்கே இருக்காங்க, உங்களுக்கு ஜல்லிக்கட்டு ஃப்ரெண்டு, இது இல்லாமல் வெளியூர்லாம் ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் இருக்காங்களா? அதெல்லாம் நிறையா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஜல்லிக்கட்டுன்னு போயிட்டனாவே அதில் தானே சொந்தம் அதிகமாக இருக்கு. இப்போ அதில் தான் எனக்கு ஆட்கள் பழக்கம் அதிகமாகிட்டாங்க. அதுவும் அந்த ஜல்லிக்கட்டு நண்பர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா பழகிறப்ப அந்த எங்கே போனாலும் சரி அந்த உசுர உடுற அளவுக்கு பழகிறாங்க. அதுதான் முக்கியம். இந்த விஷயம்னு கிடையாது, ஏதோ ஒரு வேற விஷயமா போனா கூட அந்த இடத்துல பாக்குறவங்க நமக்கு அவ்வளவு உதவி பண்ற மாதிரி இருக்காங்க. ஜல்லிக்கட்டு நண்பர்கள் அவ்வளவுதான் இருக்காங்க. ஜல்லிக்கட்டு நண்பர்கள் எங்க போனாலும்
இதெல்லாம் உங்களுக்கு என்றைக்காக தோணியிருக்கானே இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து இதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் போயிருப்பீங்க வெளில, ஏன்னா நீங்களாம் வந்து கரெக்டாக இளைஞர்களாக இருக்கும்போது வெளில போயிருப்பீங்க. அந்த காலகட்டத்திலலாம் உங்களை போனால் வெளி உலகத்துக்கு தெரியாது யாருக்கும், இப்போ இங்கே திருச்சி போகிறோன்னு வச்சிங்க யாரோ ஒருத்தர் தான் தெரியும், ஆனால் இப்போ நீங்கள் திருச்சி போனீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி தருணத்திலாம் உங்களை யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு எப்போ அந்த மாட்டுவண்டி ஓட்டினார்லப்பா அவருப்பா, அந்த குதிரை வண்டி ஓட்டினார்லப்பா அவருப்பா, அந்த ஜல்லிக்கட்டு காலை செவ்வளோ வச்சிருந்தார்லப்பா அவருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம்? அந்த நேரம்லாம் அந்த காலையில் நினச்சி பார்க்கல நமக்கு இவ்வளோ பெருமையாக இருக்குங்க ரொம்ப. எப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால தான் நமக்கு இன்றைக்கி அவ்வளோ பேருங்க, இந்த காலையும் இந்த குதிரை இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப பேருங்க, தெரியாத ஆளே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. அதுதான் பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில் காசு பணம் சம்பாதிக்கிறது ஒன்றுங்க, மக்களை சம்பாதிக்கணும்னு நினைப்பேன் நான். இன்றைக்கி ஓரளவுக்கு இதனால் எவ்வளோ பேர்த்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, அதுதாங்க ரொம்ப பெரிய ஒரு இது. காசு பணம் சம்பாதிக்கணும், மனுஷனை சம்பாதிக்கணும், பழக்கம் நிறையா சம்பாதிச்சிருக்கோம், அது போதுங்க. நல்ல வாஸ்தவமான பிரச்சனை. இதே மாதிரியே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போலாம் அந்த காலகட்டத்திலலாம் நிறைய ஜல்லிக்கட்டு வந்துருச்சு, நிறைய ஜல்லிக்கட்டு காளைகள் வந்துருச்சு. இந்த ஒரு 6 வருஷத்தில் எக்கச்சக்கமான ஜல்லிக்கட்டு காளைகள், அதில் வந்து எனக்கு இந்த காளையை வந்து ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னா எந்த காளையை நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச காளைன்னா விஜயபாஸ்கர் கும்பன். கும்பன் சுத்துமானா எனக்கு அது ஒரு சுத்துமானாவே அது ஒன்று தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு. அது ஒன்று பிஆர் காரின்னு ஒன்று இருந்துச்சு, காரி கருப்பு, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது இந்த விஜயபாஸ்கர் கொம்புங்கிறது பார்த்தீங்கன்னா கரகர கரகரகன்னு சுற்றிக்கிட்டே போகும். சுத்தமானா என்னோட அத்தனை சுற்றுதே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர் காரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அது ஆனால் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்துருச்சு கிடைச்சது. அந்த மாதிரி மாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு, ரொம்ப பிடிச்ச மாடு. இந்த மாதிரியே அந்த காலத்து வீரர்கள் இப்போ இருக்க வீரர்கள் இருக்காங்க, நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அப்போலாம் ஊருக்கு ஒரு வீரர் இல்லை மாவட்டத்துக்கு ஒரு வீரர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த வீரரனை பிடிக்கும், மாடுபிடி வீரரை? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருங்கலூரில் நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க ஐயா ஒன்று, ஐயாவோ மேட்டுங்களூர் ஐயாவுன்னு சொல்லி மாடு நல்லா பிடிப்பாப்பிலங்க, நல்லா அதுவும் திறமையான காலையாக தான் பிடிப்பாப்பில். சும்மா ஒன்றும் அப்பா சப்பையா சின்ன மாடு அதெல்லாம் பிடிக்க மாட்டாப்பிலாம், எது நல்ல திறமையான காளையோ அதை தான் பிடிப்பாப்பில. அப்பிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப நல்லா பிடிப்பாப்பில், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அரியலூரில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன பேர் அப்படின்னு முரட்டுக்காரன் ஒருத்தர் அவர் பார்த்துருக்கேன், அவர் கொஞ்சம் நல்லா பிடிப்பாப்பில், அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சந்தோஷமே. அவர் முரட்டுக்காலையை பற்றி பேசினாலே நிறைய பேசிட்டு போகலாம், எங்கே போனாலும் ஒரு பேர் வந்துடுது எனக்கு தெரிஞ்சு. அவர் நல்ல மனுஷன் தான். அதே மாதிரியே உங்களுக்கு இப்போ சொன்னீங்கல்ல நண்பர்னு சொல்லிட்டு, அவர் மாடு பிடிக்க போகும்போது நீங்கள் கூடலாம் போயிருக்கீங்களானே? ஆ போயிருக்கேனே. அந்த இடத்துல அவர் மாடு பிடிச்சி கொடுக்குற ப்ரைஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருந்துருக்கீங்களா? வாங்கியிருக்கோம், அதெல்லாம் நான் லாரியில் ஏற்றிட்டு வந்திருக்கோம். லாரியில் நானும் மாடு ஏற்றி போயிருக்கேன், அவரும் என் மாட்டு கூட தான் வராரு. மணப்பாறைங்கிற ஊர் பொத்தாக்குடிங்கிற ஊரில் போய் மாடவுக்கு போயிருக்கோம். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மாடு மாடவுக்கு தான் போகிறோம், ஏறணும்னு போகல. அப்புறம் சரி நான் உள்ளே இறங்குறேன்டான்னு சொல்லி இறங்குறாரு, மாடை அவுத்து முடிச்சோடனே இறங்கினா கொஞ்சம் நஞ்ச காலை இல்லை, எல்லா காலையும் வலுவாக பிடிச்சி தள்ளிட்டாப்புல, நிறைய காலைகளை பிடிச்சாப்புல, நல்ல திறமையான காலையெல்லாம் பிடிச்சாப்புல பிடிச்சி நாங்கள் வண்டி, அப்புறம் அதுக்குன்னு தனி வண்டி ஆட்டோ எடுத்து வரிசை ஏற்றிட்டு அந்தளவுக்கு ஏற்றிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு, அந்தளவுக்கு பிடிச்சாப்புல. இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் கூட நண்பருங்கிறீங்க, நண்பராக ஒரு புடியக்காரர் இருக்கும்போது அவருக்கெல்லாம் ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்னா ஆனால் நம்ம வந்து மாடு பிடிக்கலாம் போக மாட்டோம், உள்ள போகிற காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாடு வாங்கினதுக்கப்புறம் போக மாட்டோம். அந்த மாதிரி அவருக்கு ஒரு சின்ன அடிபட்டு வந்தோன்னா அவர் இயல்பாக எடுத்துப்பார். உங்களுக்கு தரப்புலேருந்து நீங்கள் அதெல்லாம் எப்படின்னு எடுத்துப்பீங்க? நான் அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஏற வேணான்னு சொல்லி கொஞ்சம் சொன்னேங்க, கொஞ்சம் நாள் ஏற வேண்டாம் பையனுக்கெல்லாம் கல்யாணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற வேணாம்னு அவரை சொன்னேன். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஏறுறது இல்லை, குறைச்சிக்கிட்டாப்புல இல்லை. கண்டிப்பானே நண்பர், ஆனால் நண்பராக இருந்துக்கிட்டு அவர் அவர் கூட போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்தளவு வருத்தமும் இருக்கும், என்னடா நண்பர் நண்பருக்கு அடி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. யாராக இருந்தாலுங்க இப்போ மாடி ஏற்றக்காரவங்க ஏறுறாங்க, அடிப்படாத அளவுக்கு பார்த்துக்கிட்டா நல்லது, அதுதானே யாராக இருக்கட்டும். கண்டிப்பாக நண்பருங்கிறதோட அடுத்தவங்க அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க இன்னைக்கு ஏற்றக்காரவங்கன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம், அவங்க எவ்வளோ உயிரை பணையை வச்சு ஏறுறாங்க, அவங்களும் அவங்கள வந்து பாதுகாத்துக்கணும்ல, அவங்க வீட்டுக்கு அவங்க முக்கியமானவங்கள ரொம்ப. கண்டிப்பாக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, திறமையை காமிக்கிறது ஒன்று, அடிப்படாத அளவுக்கு திறமையை காமிக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த தருணத்தில் வந்து மாட்டுக்காரங்களுக்கு, அதாவது நிறைய பேர் மாடு வளர்க்குறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? இந்த அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டில் இப்படிலாம் இருந்தால் அவங்க நல்லாயிருக்கும்ப்பா, கொஞ்சம் எல்லாம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்ற தருணம்லாம் என்ன 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 சொல்லி அவங்கள சொல்லுவீங்க திருந்திங்கப்பான்னு சொன்னால்? இந்த மாட்டு வேடிக்கை அடுத்த வருஷம்லாம் நம்ம போவே இல்லைங்க, எல்லாமே என்ன பண்ணணும்னா அந்த டோக்கன் படி மாடு அடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதை போய் அட்டியில் பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி டோக்கன் படியும் சொல்கிறாங்க, நம்ம போய் பிடிச்சிக்கிட்டு நின்று நம்மளே அந்த வேடிக்கையை கெடுத்துக்கிறோம். ஒரு வேடிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா டோக்கன் படி தான் அங்கே அவங்க அறிவிக்கிறவங்க, இன்றைக்கான ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி வைக்கிறோங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அன்றைக்கெலாம் செலவு ரொம்ப கம்மி, இன்றைக்கெலாம் செலவு அதிகம், பாவம் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கிறாங்க. நம்ம பரிசுங்கிறது அடுத்துங்க, பரிசு முக்கியம் இல்லை, அவங்க வைக்கிறவங்க மனசு திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நம்ம மாட்டுக்காரவங்க நடந்துக்கணும், அதுதான் முக்கியம். அவங்க ஜல்லிக்கட்டுக்காரங்க வைக்கிறது அந்த ஊர்
கமிட்டி வைக்கிறத அவங்க மனசு புண்படாத அளவுக்கு நம்ம மாட்டுக்காரங்க நடந்துக்கிட்டா நல்லாயிருக்கும். கண்டிப்பாண்ணே, இந்த ஒரு தருணம் எல்லாருமே இந்த கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. யதார்த்தமாக கேட்குற கேள்விக்கு இந்த ஒரு கோரிக்கை, இந்த ஒரு பதில் தான் வருது எல்லா மாட்டுக்காரங்கள்ட்டையும். அப்போதான் அடுத்த வருஷம் வைப்பாங்க வேடிக்கை. கண்டிப்பாண்ணே. அதே மாதிரி இந்த மாடுபிடி வீரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ப்பா. அவங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லா மாடுபிடி வீரர்களும் ரொம்ப ஒரு சில தப்பான விஷயங்களும் மாடுபிடி வீரர்கள் பண்ணுவாங்க. அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். உங்கள் தரப்புலேருந்துலாம் எதனே சொல்லுவீங்க நீங்கள்? இன்னும் அந்த மாடு பிடிக்கிறவங்க வந்து இந்த அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த மாட்டை பிடிக்கிறேன் அந்த மாட்டை பிடிக்கிறேன், அது மாடு பொங்கிறது பிடிக்கிறது தாங்க. இப்போ நானும் என் மாட்டை செவலகால அதுக்கேல யாரையுமே வந்து பிடிக்கக்கூடாது, பிடிச்சா திட்டணும் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. நான் கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி சொல்லிடுவேன். மாட்டு திறமை மனுஷன் திறமை, குடிகார திறமை. கண்டிப்பாக மாட்டை அவுத்தா கூப்பிட்டு தான் அவுத்துருக்கேன் நான். எல்லா ஊர்லேயுமே மாட்டை பிடிச்சிக்கோங்க, 10,000 பணம் போடுறேன். அப்பயே நான் கிழக்கு அரியலூர் வேடிக்கெல்லாம் 10,000 பணம் போட்டு அவுப்பேன். அப்பயே போடுறப்ப நான் மைக்கை கூப்பிட்டு சொல்லுவேன், திறமை இருந்தால் ஏறிக்குப்பா அப்படின்னு சொல்லி தான் அவுப்பேன். ஏன்னா அது அவங்க திறமை நம்ம திறமை. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி தான் அவுத்துருக்கேன். எல்லா ஊரையும் நல்லா வந்திருக்கேன் அந்த செவலை மாடு. அவங்களையும் யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு திறமையானவங்க இருக்காங்க, பிடிச்சிலாம் பார்த்துருக்காங்க, ஆனால் பிடிக்க முடியல. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்லுங்கண்ணே, பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ரேக்லாவில், அதாவது குதிரை ரேக்லாவில் இறங்குறது காரணம் வந்து நீங்கள் தான். அந்த குதிரை ரேக்லாவில் உங்களுக்கு ஏனே அவ்வளோ பற்று வந்துச்சு? இந்த குதிரை பேர் வந்து நம்பி கேமு இருக்காரு, அவர் தான் ஃபுல்லாக குதிரை பார்த்துக்கிறது. அவரை வச்சு தான் இப்போ எல்லாம் குதிரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் சந்தோஷமாக குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ரேஸ்குள்ள ஓட்டினோம், ஓட்டி போய் ஆறாவது குதிரை வந்துச்சு. அப்படி இருக்குது, இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பான. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நண்பர்கள் கூடலாம் சேர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது, ஏன்னா ஜல்லிக்கட்டு சீசனில் மட்டும்தான் நண்பர்களாக சேர்ந்து இருப்போம், அந்த மாதிரி தருணத்தெல்லாம் உங்களுக்கு 50-60 வாடி ஒரு நண்பர்கள் கூட சேர்ந்து போகும்போதுலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமாக தான் ஜல்லிக்கட்டு போகிறப்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜல்லிக்கட்டு போயிட்டு வரப்போ ஜல்லிக்கட்டுனாவே ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஜல்லிக்கட்டு போயிட்டு ரொம்ப இருக்கும். ஜல்லிக்கட்டுனா முதல் நாள்லேருந்து எங்களுக்கு தூக்கமே வராது. தூக்கமே வராது. அவர் நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ணா எத்தனை மணிக்கு ஏற்றுறீங்க? 2 மணி, 1 மணி, தூக்கம் வரலனே தூக்கம் வரலன்னு ஒவ்வொரு வேடிக்கைக்கும் நாங்கள் தூங்காமல் தான் கிளம்புவோம். ஏன்னா எப்போ எப்படி போய் அவுத்து எப்படி வருது என்னங்கிறது, 1000 யோசனைகள் எப்படி இருக்கும் வேடிக்கை அப்படின்னு ஒவ்வொரு வேடிக்கைக்கும் நாங்கள் ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக 10 மணிலேருந்து 11 மணிலேருந்து 2 மணி 3 மணின்னு அடிச்சுக்கிட்டே இருப்போம். எங்கள் குரூப் ஆளுக்கு எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு வேடிக்கையும் கிளம்பையில். நாளைக்கு எப்படி கிளம்பலாம், என்ன கிளம்பலாம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு அந்த இதை காலையை விட்டு வரத்துக்குள்ளே அப்பா அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜல்லிக்கட்டு இன்றைக்கி கிளம்பிட்டீங்க, கிளம்பி போயிட்டு நாளைக்கு எத்தனை வேலை நீங்கள் சாப்பிடுவீங்க? சாப்பாடுங்கிறதே நாங்கள் அங்கே நினச்சி பார்க்க மாட்டோம். மாடு அவுத்து எங்களுக்கு அவுத்து மாடு நல்லா வந்துச்சு, வீட்டுக்கு கிளப்புறப்ப தான் சாப்பாடுன்னு அதுக்கப்புறம் வந்து தான். அந்த நேரம் கூட எங்களுக்கு மாடு நல்லா வந்துச்சுன்னா அதை கூட நினைக்க மாட்டோம் எங்கள் யாருமே. சாப்பாடுங்கிறது முக்கியத்துவம் தான் இன்றைக்கி எங்களுக்கு கிடையாது. மாடு அவுத்து மாடு நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரப்போ தான் சாப்பிடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அண்ணன் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மைங்க. இது இவருன்னு மட்டும் கிடையாது, எல்லாத்துட்டையுமே கேட்கலாம். அன்றைக்கி சாப்பாடு வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியத்துவம். எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவோம், அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. எந்த ஒரு கட்டத்தில் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுக்கே ஏதோ ஒன்று ஆயிடுச்சுனாலும் கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு வேலையாச்சும் போயிட்டு சாப்பிட்ருவோம். ஆனால் நம்ம இந்த ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது அந்த சாப்பாட்டையே மறந்துடுவோம். அது காரணம் என்னன்னு எங்களுக்கும் இன்ன வரைக்கும் தெரியாது. ஆனால் உண்மையிலேயே அவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் அளவுக்கு அந்த ஜல்லிக்கட்டு இதில் நம்ம உணர்வோடு இருக்கும், ஆர்வமாக இருக்கும். அந்த சாப்பாடுங்கிறது முக்கியத்துவம் இல்லை. ஜல்லிக்கட்டுக்கு சாப்பாடோட முக்கியத்துவம் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான் சொல்ற அளவுக்கு வந்துருச்சு எங்களுக்கு. பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனோட காலை வாங்கினப்ப நீங்க போனீங்களா கூட? பெரிய காலை வாங்கினப்ப இல்ல, நான் போறேன். அப்ப போறேன் வேலையார வெளியில போயிட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே வீட்டுல வந்து பார்த்தோம்னா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த தருணம்? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காலை. எனக்கு காலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி மேலும் காளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த வகையான காளை நீங்கள் வாங்க சொல்லுவீங்க? இப்போ வந்து நிறைய வகை நாட்டு மாடுகள் இருக்குது, 92 வகையான மாட்டுகள் இருக்குது, நிறைய அழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 60 ஒரு குறைஞ்சது 30 இவ்வளோ வர்க்கம் தான் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ரேரானவர்கள்லாம் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எது பிடிக்கும், இந்த மாடு வாங்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொன்னால்? பிடிக்குங்கிறத விட எங்களுக்கு திருச்சி மாடு தான் ரொம்ப பிடிக்கும். திருச்சி? ஆமாம். எதனால்னு கேட்டிங்கன்னா எந்த ரோசத்தை விடாது, என்றைக்கும் ரோசத்தை விடாமல் என்றைக்கு போவோம், ரோசத்தை விடாமல் போவோம். அந்த காரணத்தால் உங்களுக்கு திருச்சி மாடு மாடு இந்த சரவணில் எப்படி ஏரியா மாடு எங்களுக்கு பிடிக்கும். இப்போ ஜல்லிக்கட்டு நெருங்கிட்டு வருது, அந்த காலகட்டத்திலலாம் மாடுக்கு என்ன பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? பயிற்சிங்கிறது எப்போ நார்மலாக இது பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து எல்லாமே பயிற்சி பண்ணிக்கலாம். நீங்களாம் நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ அதுக்கு வச்சுருவோங்க. கண்டிப்பாண்ணே.